ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சமைச்சிய புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் எயித்தில் ஃபஸ்ட் லெஸ் நான் இருக்க நம்பர்ஸ் அப்படிங்கிற லெசனில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லெசன் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு லெசன் தான் பட் பேசிக் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது நிறையா விஷயங்கள் கற்றுக்கிடுவோம் ஸோ டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்கள் ஐடியா கிடைக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ டாப்பிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அன்னகடமி டிஎன்பிசி காண்டி பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ணக்கடம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் எடுக்கேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாட்டஜிஸ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நான் அண்ணக்கடை பொறுத்தவரை டிஎன்பிசி டாபிக்ஸ் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அப்புறம் ஜாக்ரஃபி அப்புறம் அரித்மெட்டிக் லாங்குவேஜஸ் அப்புறம் பேட்ச் பேச்சஸ் ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் குவான்டிட்டி ஆப்டிடியூட் ரீசனிங் அப்புறம் பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் இன்வெயர்மெண்ட் அண்ட் எக்காலஜி அப்புறம் சொசைட்டி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தேவைப்பட எல்லா டாபிக்ஸும் உங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அன்னகாடமியில் வந்து பேட்ச் கோர்ஸஸ் இருக்கு ஸோ பேட்ச் கோர்ஸ் பொறுத்தவரை இப்போதைக்கு டார்கெட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிம்ஸ் அது குரூப் ஒன் ப்ரிமன் எக்ஸாம் வந்து க்ராக் பண்ணுறக்காண்டி உங்கள் எவ்ரி டே ஃப்ரம் ஃபோர் பிஎம் லைவ் கிளாஸஸ் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்னகாடமி வந்து டூ எடுக்கேட்டர்ஸ் ஒன் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கில் வந்து டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் ஒரு கிளாஸஸ்க்கு ரெண்டு ஃபேட்டர்டே வச்சும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஷெட்யூல் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் ஸோ டெஸ்ட் சீரீஸ் பொறுத்தவரை அன்னகாடமி வந்து டெய்லி டி டுவெண்ட்டி ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு எவ்ரி டே டுவெண்ட்டி கொஸ்டின் இன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அட் எயிட் பிஎம் அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸோ டிஎம்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஸோ சேர்த்தே வந்து பார்க்குறாங்க அதையும் பார்த்துக்கலாம் அதுக்கான ஷெட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அண்ணா அகடமே டிஎம்பிசி சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லி டுவெண்ட் நவம்பர் வந்து ஒரு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அதையும் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இதோட பார்த்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோர்சஸ் தான் ஸோ இனிமேல் பார்க்க போகிற வந்து ப்ளஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ளஸ் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் எந்த விமான கிளாஸஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ப்ளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ப்ளஸ் கோர்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு அன் ப்ளே ஸ்டோரில் அங்கே ஆப் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் கேட்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை போய்க்கோங்க அதில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அப்போனா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும் ஸோ ஒன் மந்த் ஒரு ரேட்டு த்ரீ மந்த்துக்கு சிக்ஸ் மந்த்துக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ என்ன பண்ணிக்கலாம் உங்கள் எந்த ஆஃபரும் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ யூஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏ ராஜேஷ் ஒன் எயிட் ஜீரோ சரி ஸோ கேப்ஸில் ஏ ராஜேஷ் ஒன் எயிட் ஜீ அப்படிங்கிற ப்ரொமோ கோட் போட்டிங்க அப்போனா உங்களுக்கு டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ ரேட் வந்து ஒன் இயருக்கு எக்ஸாமுக்கு செவன் தௌசண்ட் வச்சுக்கோங்க அந்த செவன் தௌசண்ட்ல டென் பெர்சன்ட் ஸோ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிரும் ஸோ என்ன எவ்வளோ பே பண்ணால் போதும் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணால் போதும் ஸோ எனக்கு ரொம்ப பெரிய பெரியாமண்டாக இருக்கு நான் மந்த்லி வந்து பே பண்ண நினச்சிங்க உங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் பார்த்து உங்கள் கார்ட் டீடெயில்ஸை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சமைச்சர் புக்கு போக உங்களுக்கு ஏதாச்சும் புக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ ஒரு லிங்க் இருக்கும் அல்லது ப்ளேலிஸ்ட்டில் புக் ரிவ்யூ அப்படிங்க ஃபோல்டர் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸுக்கான வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு புக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்குக்கான லிங்க்கு அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த ஃபோன் நம்பர் அது லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் போட புக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக வாங்கி படித்து பாஸ் பண்ணிக்கோங்க ஸோ அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸோ எப்போவுமே லெசன் எடுத்து என்ன பண்ணுவோம் பாட் பாட்டாக பிரிச்சிருப்போம் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு பாட்டாக போட்டிருப்போம் அதை கண்டிப்பாக வரக்கூடிய எஸ்ஐஸ் கொஸின்ஸ் எல்லாம் பார்ட் டூவில் போட்டிருப்போம் ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒரு லெசன் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவோம் ஸோ அண்ட் ஆடலில் இன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸ் ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் பட் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் சிம்பிளாக இருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்களே புக்கை திறந்து சால்வ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் நம்ம வீடியோ பார்க்குவாங்க சரியா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸாம் ஒன் பாயிண்ட் ஒன் ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஸோ தமிழில் புக்குன்னு எது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு புக்கான ஃப்ரீ லிங்க் கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு லெசன்ஸை பாருங்கள் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி அந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ரைத்து டெசிமல் ஃபார்ம் கேட்குறாங்க ஸோ டெசிமல் ஃபார்ம் என்னது புள்ளி வச்சு எழுதணும் அதான் இது டெசிமல் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நாலு அஞ்சு சம் இருக்குது சரியா ஸோ எல்லாம் செய்ய மாட்டேன் ஒரு த்ரீ மட்டும் செய்யவும் சரியா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒன் பை ஃபோர்னு கொடுத்துருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் டிவிஷன் தான் சரியா ஸோ உள்ளே என்ன பண்ணுவீங்க மேலே இருக்க உள்ளே போடுவீங்க ஸோ கீழே இருக்க வெளியே போடுவீங்க சரியா ஸோ ஒன்றை கம்பேர் பண்ணும்போது ஃபோர் பெருசு அப்போ கண்டிப்பாக டிவைட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ போடுவீங்க ஸோ டென் நைட்டு ஸோ ஃபோர் டூஸாக எயிட்டு ஸோ உங்கள் எட்டை போட்டுக்கலாம் ஸோ மைனஸ் பண்ணவரை உங்களுக்கு டூ வரும் ஸோ அப்புறம் நீங்கள் பாயிண்ட் வச்சுனா ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் ஸோ டுவெண்டி வந்து ஃபோர் தெரியும் உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ மேலே என்ன பண்ண ஃபைவ் போட்டுக்கலாம் ஸோ ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபை தான் அந்த வந்து ஒன் பை ஃபோரோடைய டெசிமல் ஃபார்ம் இதுதான் கொஸ்டினாடா அப்படின்னு கேட்பீங்க பட் இருந்தாலும் இது கூட தெரியாமல் சார் இருந்திருப்பீங்க ஸோ பேசிக் தான் மலை சொல்லிட்டேங்களா ஸோ விஷயங்கள் கற்றுக்கணும் சரியா ஸோ இந்த டிவிஷன் பண்ணி தான் ஆன்சர் பண்ணுமா அப்படிங்கிறது கிடையாது சரியா இன்னும் ஈஸியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு என்ன இருக்குது ஒன் பை ஃபோர்னு இருக்கு கரெக்டாக அந்த ஒன் பை ஃபோர்னு இருக்கிறதுல டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன பண்ணிக்கணும் எதை டென்னுக்கு கன்வெர்ட் பார்க்கணும் அல்லது ஹண்ட்ரடுக்கு மாற்ற முடியுமான்னு பார்க்கணும் அல்லது தௌசண்ட் எதுனா ஓகே இந்த ஜீரோ வச்சு முடிய மாதிரி நீங்கள் நம்பரை மாற்ற முடியுமா அப்படிங்கிற பார்க்கணும் சரியா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஃபோர் அப்படின்னு நம்பர் என்ன பண்ணிணாங்க ஹண்ட்ரட் மாற்ற ஈஸி ஏன் டென்னை மாற்ற முடியாது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஹண்ட்ரடாக மாற்றின அப்படின்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக நான் வந்து இந்த நம்பர் கூட ஃபோர் கூட டுவெண்ட்டி ஃபைவ் பெருக்கினு அப்படின்னா கிடச்சுன்னா ஹண்ட்ரட் கிடச்சிரும் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் பெருக்கணும் எனக்கு கிடச்சுன்னா ஹண்ட்ரட் கிடச்சிடும் அப்படிங்க கீழே நீங்கள் இருபத்தஞ்சு பெருக்குனீங்கன்னா கண்டிப்பாக மேலேயும் என்ன பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் பெருக்கணும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் வந்து ஹண்ட்ரட்னு தெரியும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நீ சால் பண்ணலாமா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட்டோமெட்டிக் என்ன தரும் ரெண்டு ஜீரோ இருக்கு ஸோ ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் வரணும் என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஏதாவது நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் பேசிக்கி சொன்னோம் பட் இந்த மெத்தட நீங்கள் பேசிக்கையும் எடுத்துக்கிட்டீங்க பட் இந்த மெத்தடவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க இந்த மாதிரி பேசிக்கி இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது இன்னொன்று ஐடியா கிடைக்கும் அதனால் எந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் சரியா ஓகே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் சேம் தான் என்ன கொடுத்துருக்காங்க மிக்சரில் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் மிக்சரை முதல்ல ஃப்ராக்சில் மாற்றிக்கணும் சேர்ந்து டுவெண்ட்டி இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அப்போ டுவெண்ட்டி த்ரீ பை டொண்ட்டின் இருக்குது இது என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அந்த டாமத்துலேயும் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் அல்லது என்ன பண்ண ஈஸியாக பண்ணலாம் என்ன பண்ணலாம் டுவெண்ட்டி இருக்குது டுவெண்டி கூட நான் ஃபைவ் எண்டு பண்ணால் எனக்கு வந்து ஹண்ட்ரட் கடச்சிடுவோம் கரெக்டாக ஹண்ட்ரட் வந்து எனக்கு கிடைத்துரும் மைனஸ் ஹண்ட்ரில் ஒரு கோடு இஸ்டாக வந்துட்டு அழைச்சிடுவோம் போச்சு போ போ இன்னும் போலியா ஓகே இப்போ போயிடுச்சு ஓகே எடுத்துக்கலாம் ஸோ ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் ஹண்ட்ரட் கீழே போட்டுக்கலாம் சரியா ஸோ மேலேயும் என்ன பண்ணணும் ஃபைவ் எல்லாம் இண்டு பண்ணணும் ஸோ டொண்ட்டி த்ரீ இன்டு ஃபைவ் கூட முடிஞ்சு போச்சு சரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவ் வந்து நூற்றி பதினஞ்சு இப்போ என்ன பண்ணுவீங்க ரெண்டு சில கீழ இருக்கு அப்போ என்ன பண்ணணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் வர மாதிரி ஆன்சர் சூஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவீங்க நூற்றி பதினஞ்சு இருக்கு அப்போ லெவன் பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோ முடிஞ்சு போச்சா ரொம்ப சிம்பிளா டக்குன்னு என்ன பண்ணலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சரியா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து

டொண்ட்டியை நான் இன்ட்டு பண்ணுன்னு என்ன கிடச்சுனா வந்து ஹண்ட்ரட் கிடச்சிடும் ஸோ நீங்கள் கீழே டுவெண்டி போட்டதுனால மேலே என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக டுவெண்ட்டியை போடணும் ஸோ நைன் இன்ட்டு டுவெண்ட்டி போட்டிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு ஐநூற்றி எண்பது கிடைக்கும் ஸோ கீழே ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் வர மாதிரி ஆன்சர் சூஸ் பண்ணணும் ஸோ ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ அது ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு ஸோ மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் சரி ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் த்ரீன்னு இருக்குது இது என்ன பண்ணணும் நீங்கள் வந்து டெஸ்ட்மென்ட் மாற்றனு சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிள் சரியா ஸோ த்ரீன்னு என்ன பண்ணலாம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதுவும் முடிச்சுக்கலாம் ஸோ டெஸ்ட்மெண்ட் மாற்றி சொல்கிறாங்க த்ரீ பாயிண்ட் ஜீரோ ரைட்டா அடுத்து ஒன் பை த்ரீ நீங்களே போட்டுக்கலாம் சரியா ஸோ இது வந்து நமக்கு என்ன பண்ண முடியாது ஆர் நம்பரு கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு மாற்ற முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் ஒன்றை உள்ளே போகணும் த்ரீ வெளியே போகணும் பட் அது இருந்தாலும் கூட ஒன் பை த்ரீ வந்தாலே நீங்கள் படிச்சே வச்சுருங்க ஒன் பை த்ரீ வந்தாலே ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ 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 சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன் சம் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டெப் கண்டிப்பாக வரும் ஒன் பை த்ரீ அது டூ பை சீட்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக வரும் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும் வரும்போது நீ செஞ்சு பார்க்கக்கூடாது கண்ணை மூட்டு என்ன பண்ணலாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ அது ஹண்ட்ரட் பை த்ரீ நிறையா சம்ஸ் வரும் இந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக நம்பர் என்ன தான் வரும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ போட்டுக்கணும் சரியா செஞ்சால் போகணும் பட் ரிப்பீட்டடாக அந்த மாதிரி நம்பர்ஸ் நீ வந்துன்னு என்ன பண்ணலாம் நம்பரும் படித்து வச்சுக்கலாம் சரியா இது மக்கப்பில் ஜஸ்ட் முன்னெச்சரிக்கை அவ்வளோதான் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் ரெடியூஸ் த ஸ்டாண்டர்ட் டேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா இது வேற ஒன்றும் இல்லை கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை என்ன பண்ணணும் ரெடியூஸ் பண்ணணும் எந்த ரெடியூஸ் பண்ணணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும் ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்ததுனா ரொம்ப சிம்பிள் தான் சரியா அந்த ஃப்ராக்ஷனை எவ்வளோ தூரத்தை நீ கட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரத்தை கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருவீங்கள அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க புரிஞ்சவங்களுக்கு கட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுவும் கட் பண்ணே முடியாதுப்பா இவ்வளோ தான் கட் பண்ண முடியும் அப்படிங்கிற சுட்ரேஷ் வந்துச்சுன்னா அதான் என்னது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஸோ பார்க்கலாமா ஸோ நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு இருக்குது ஓகேவா அதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு மைனஸ் இருக்குது ஃப்ராக்ஷனில் மைனஸ் இருக்குது அப்புடின்னா அந்த மைனஸ் வந்து நியூ முரேட்டில் தான் இருக்கணும் டினாமினில் இருக்கக்கூடாது சரியா அப்போ டினாமினில் இருந்துச்சுன்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் அந்த மைனஸை நீங்கள் என்ன பண்ணணும் மேலே கொண்டு போகணும் இப்போ இது இந்த மைனஸை மேலே கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகலாம் கீழே மைனஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணுவோம் நான் மேலேயும் மைனஸ் இன்ட்டு பண்ணும் கீழேயும் மைனஸ் இண்டு பண்ணும் கரெக்டாக அப்போ மைனஸ் இன்று மைனஸ் ப்ளஸ் ஆகி போயிடும் மைனஸ் இன்னை ப்ளஸ்ன்னு உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் அப்போ கீழே வந்து ப்ளஸ் வந்துடும் மேலே மைனஸ் வந்துடும் இதை நீங்கள் செஞ்சு தான் பார்க்கணும் அப்படி அவசியம் இல்லை இதை செஞ்சு பார்த்து தான் நீ மனஸ் ப்ளஸ் அவசியம் இல்லை ஒரு ஃப்ராக்ஷனில் கீழே உங்களுக்கு மைனஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியதான் அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் என்ன பண்ணலாம் மேலே தைக்கி வச்சுக்கலாம்

த்ரீ சௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இதுவும் கட் பண்ண முடியுமா கண்டிப்பாக கட் பண்ண முடியாது இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் ஃபோர் பை செவன் புரிஞ்சவங்களுக்கு அதாவது லாஸ்ட்டோட கட் பண்ணணும் வந்து கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதானது உங்களுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஸோ மைனஸ் இருக்கான அந்த ஆன்சர் வந்து மைனஸ் ஃபோர் பை செவன் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மைனஸ் எயிட்டீன் பை மைனஸ் ஃபார்ட்டி டூ இது மேலே மைனஸ் கீழே மைனஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் மைனஸ் வந்தாலும் கட்டாகி ஆகி போயிடும் சரியா மைனஸ் மைனஸ் கட் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணிங்க ரெடியூஸ் பண்ணணும் ஸோ எயிட்டின் இருக்கு அப்புறம் ஃபார்ட்டி டூ இருக்குது ஸோ எந்த நம்பருக்கு கட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு டாப்பிக் எடுத்து போட்டிருப்போம் பேர் போய் பாருங்கள் கண்டு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்த உடனே எதுக்கு கட் ஆகும் சொல்லிடலாம் ஸோ நான் பார்த்தோன்னு சொல்லிடுறேன் த்ரீ கட் ஆகும் ஸோ த்ரீ ஆர் எயிட்டின் மேலே போடுவேன் ஸோ இது கட் பண்ணிங்கன்னா த்ரீ ஒன் சார் த்ரீ ரிமைண்ட் ஒன்று ஸோ ஃபோர் போட்டுக்கலாம் த்ரீ கட் பண்ணால் டூக்கு போகும் ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸு அப்புறம் செவன் ஸோ த்ரீ பை செவன் அப்படிங்கிறதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஸோ மைனஸ் மைனஸ் இருக்குது அது ஒன்று கட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ஆன்சர் வந்து த்ரீ பை செவன் ஏன்ட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாபிக் தான் பட் இருந்தாலும் ஒரு சில கான்செப்ட் தெரியணும்னு சொல்லிட்டு இந்த லெசன் எடுத்து போடுறோம் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் எக்ஸாம் ஒன் பாயிண்ட் த்ரீ கம்பேர் ஃபைவ் பை செவன்டீன் அண்ட் மைனஸ் டென் பை நைன்டீன் ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது ரெண்டு ஃப்ராக்ஷனில் எது பெருசு அல்லது எது சின்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் எது பெருசு அல்லது சின்னத கண்டுபிடிக்க போகிறீங்க இதுவும் சிம்பிள் தான் சரியா ரொம்பலாம் போட்டு நீங்கள் மிக்சரில் இருக்கிறவங்க மாற்றி பாயினில் மாற்றி அப்பெல்லாம் பண்ணவே கூடாது சரியா ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் ஸோ பாருங்கள் என்ன பண்ணி மட்டும் பாருங்கள் இதை நீ பார்த்துமே சொல்லிடலாம் காரணம் இது வந்து பாசிட்டிவ் நம்பர் இது வந்து நெகட்டிவ் நம்பர் ஸோ கண்டிப்பாக ஃபைவ் பை செவன்டின் தான் எது இருக்கும் பெருசாக இருக்கும் சரி கண்ணை மட்டும் போட்டுருவீங்க ரைட்டாக சப்போஸ் இப்போ எல்லாமே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது ரெண்டும் மைனஸாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன் இப்பவுமே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த நைன்டீன் இருக்கிற நைன்டீனையும் ஃபைவையும் பெருக்கிடுங்க ஓகே நைன்டீனையும் ஃபைவையும் பெருக்கிடணும் ஸோ பெருக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ஸோ நைன்டீன் டு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டுக்கோங்க அடுத்து என்ன பண்ணுங்கள் இந்த செவன்டீனையும் இந்த டென்னையும் பெருக்கி வைக்கணும் என்ன வரும் செவன்டின்னு வரும் சரி ஒன் செவன்டின்னு வரும் இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் போட்டுக்கோங்க ரைட்டா இப்போ ஃப்ராக்ஷன் இருக்கணுமன்ற ஒரு ஹோல் நம்பரை மாற்றிக்கிட்டோம் இப்போ கம்பேர் பண்ணுங்கள் எது பெருசு நைன்ட்டி ஃபைவ் பெருசாக இல்லை மைனஸ் ஒன் டொன்ட்டி பெருசாக கண்டிப்பாக நைன்டி ஃபைவ் தான் பெருசு போட்டுக்கலாமா இங்கேயே சொல்லிட்டுமா ஸோ பாஸ்ட் நம்பர் கண்டிப்பாக பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஸோ இப்படியும் பார்த்து பண்ணிக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் பாசிட்டிவ் நின்று போட்டிங்க சப்போஸ் ரெண்டு பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் பார்த்து அவங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும் ஸோ ஒன் பை த்ரீ அப்புறம் ஃபோர் பை த்ரீ இங்கேருமே பாசிட்டிவ் ஸோ நீங்கள் பண்ணி நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் டிவைட் பண்ணி பாயிண்டில் வரும் அப்புறம் சால்வ் பண்ணலாம் பட் இருந்தாலும் அதோட ஈஸியாக பண்ணணும் அதை டிவிஷனை கம்பேர் பண்ணும்போது மல்டிபிலிகேஷன் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அதுக்காண்டி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஸோ இங்கேயும் பாருங்கள் ஸோ கீழே த்ரீ இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ கிராஸில் இன்ட்டு பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ அங்கே போட்டுக்கோங்க ஸோ இந்த த்ரீ இன்டு ஃபோர்னு இருக்குது ஸோ ஃபோர் இஸ் டுவெல் இதை போட்டுக்கோங்க அப்போ த்ரீ பெருசாக டுவெல் பெருசாக கண்டிப்பாக டுவெல் தான் பெருசு அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் பை த்ரீ வந்து பெருசுன்னு போட்டுக்கலாம் முடிஞ்சு போச்சா எதாத்தையும் கஷ்டம் இருக்கா மெத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க ஈஸி தான் பேசிக் தான் பட் இது தெரியாம நிறைய இருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதுவும் சேம் மாடல் தான் கம்பேர் த்ரீ பை ஃபோர் அண்ட் ஃபைவ் பை சிக்ஸ் என்ன பண்ணணும் ஸோ இங்கே சிக்ஸ் இருக்குது அங்கே த்ரீ இருக்குது இந்த மெத் தான் ஃபாலோ பண்ணணும் இங்கே தான் போகணும் சரியா ஸோ நம்பர் இருக்குன்னா செகண்ட் நம்பருக்கு டினாமினேட்டர் தூ என்ன பண்ணணும் ஃபஸ்ட் நம்பர் இருக்குது இந்த மாதிரி இன்ட்டு பண்ணணும் ஸோ த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டேன் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி எது பெருசு எயிட்னா டுவெண்ட்டியாக டுவெண்ட்டி தான் பெருசு முடிஞ்சு போச்சா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் பை சிக்ஸ் ஆனது பெருசு எதை கம்பேர் பண்ணும்போது த்ரீ பை ஃபோர் கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் பை சிக்ஸ் பெருசுன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா ஓகே அடுத்து பாருங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸு கம்பேர் நைன் பை மைனஸ் ஃபோர் அண்ட் மைனஸ் டூ பை த்ரீ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மைனஸ் வந்து டினா டீனாமினேட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் நம்மளால மேலே கொண்டு போய்க்கலாம் ஸோ ஆன்சர் எப்படி ஒரு மைனஸ் நைன் பை ஃபோர் அப்புறம் மைனஸ் டூ பை த்ரீ ஸோ கிராஸ் இன்ட் பண்ணிக்கோங்க என்ன வரும் த்ரீ இன்ட்டு நைன் டுவெண்ட்டி செவன் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி செவன் அப்புறம் ஃபோர் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் எயிட்டு எது பெருசு ரெண்டும் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் டுவெண்ட்டி செவன் மைனஸ் எயிட்டு ஸோ மைனஸில் வந்துச்சு அப்படின்னா எது சின்ன நம்பரோ அதான் பெருசாக இருக்கும் ஸோ ரெண்டும் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் வரும்போது எது சின்ன நம்பரோ அதான் என்ன இருக்கும் பெருசாக இருக்கும் ஸோ எது சின்ன நம்பரு எயிட்ட சின்ன நம்பரு அப்போ அதான் பெருசாக இருக்கும் அப்படிங்க போட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு மைனஸ் டூ பை த்ரீ தான் அது உங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிக்கலாம் ரைட்டா ஓகேவா ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கான கமென்ஷன் எப்போவுமே ஓப்பனில் இருக்கும் நீ என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ நான் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் ரிப்ளை அவங்க தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் அது பார்த்துக்கலாம் இல்லை அது உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அல்லது ட்விட்டர்னு என்ன பண்ணலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ட்விட்டர் சாரி ட்விட்டர் பண்ண முடியாது இன்ஸ்டாகிராம் அல்லது டெலிகிராமில் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும் சரியா ஸோ நம்பர்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஸோ எக்ஸாம் ஒன் பாயிண்ட் செவன் பாருங்கள் ரைட் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க சம்ம என்ன பண்ணுவோம் டைம் சேவ் வேண்டி ஏதாச்சும் ஒன்று மட்டும் சொல்லி தரேன் நீங்கள் ரிவர்ஸாக மாற்றி போட்டுக்கோங்க அதுவும் பிரச்சனை கிடையாது சரியா ஸோ மாதிரி கொடுத்தாங்கன்னா இது கண்டிப்பாக இந்த கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் சரியா சரியாக விட்டுறாங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு அசனிங் அரேஞ்ச் பண்ணுங்க இல்லை டிசனிங் அரேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை அசனிங் அரேஞ்ச் பண்ணிட்டு லெஃப்டிலேருந்து தேர்ட் நம்பர் என்ன ரைட் இருந்து தேர்ட் நம்பர் என்ன இல்லை சென்டர் நம்பர் என்ன இந்த மாதிரி எப்படிலாம் கொசுங்க கேட்கலாம் பட் கான்செப்ட் என்னது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன கேட்க போட்டுக்கோங்க அது செகண்ட் நம்பரோ தேர்ட் நம்பரோ அதுவும் இஷ்டம் அவங்க கேட்கற போது போட்டுக்கோங்க நான் அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சுக்கணும் இந்த ஃப்ராக்ஷனை வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணக்கூடாது பாயினில் மாற்றி பண்ணிகிட்டே கூடாது சரியா சிம்பிளாக பண்ணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அதை பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் உங்களுக்கு மைனஸ் இருக்குது ரைட்டாக அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டினாமினர்ஸ் இருக்குல்ல டினாமினிட்டர்ஸ் அந்த டினாமினேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துருங்க அதோடய ஈஸியாக வேறே கிடையாது வச்சு டினாமினர்ஸ் என்ன எல்சிஎம் எடுத்துருங்க என்ன ஒரு ஃபைவ் டென்னு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டின் ஸோ நான் அஞ்சு இருக்குது சஞ்சுக்கும் போகிற மாதிரி நம்பர் சூஸ் பண்ணணும் நீங்கள் டேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதற்காக பெரிய நம்பர் என்னது உங்களுக்கு தேர்ட்டி ஸோ தேர்ட்டிங்கிறது ஃபைவ்க்கு போகும் டென்னுக்கு போகும் டுவெண்டிக்கு போகாது கண்டிப்பாக தேர்ட்டிங்கிறது உங்களுக்கு எல்சியமாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்புறம் தேர்ட்டிக்கு அடுத்த மல்டிபிலிகேஷன் அது சிக்ஸ்டி ரைட்டா ஸோ சிக்ஸ்டி வந்து போகும் பார்க்குறோம் ஸோ சிக்ஸ்டி என்ன பண்ணுவோம் சிக்ஸ்டி வந்து உங்களுக்கு ஃபைவ் போகும் டென்னுக்கு போகும் அப்புறம் டுவெண்ட்டிக்கும் போகும் தேர்ட்டிக்குவும் ஃபிஃப்டி போகும் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்சியம் வந்து என்னது சிக்ஸ்டி எடுத்துக்கலாமா ரைட்டாக சிக்ஸ்டி போட்டுக்கலாமா அடுத்த பாருங்கள் எல்சியம் சுற்றி கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்த என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே த்ரீ பை ஃபைவ்னு இருக்குது ரைட்டாக த்ரீ பை ஃபைவ்னு இருக்குது இப்போது அந்த டினாமினேட்டருக்கு நம்பர் கூட எந்த நம்பரை இன்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி கிடைக்கும்னு பார்க்கணும் இப்போ எல்சிங் கண்டுபிடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க எது மைனஸ் த்ரீ பை ஃபைவ் எடுத்துக்கோங்க அந்த நம்பரில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் கூட எந்த நம்பர்னு இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி கிடைக்கும் அப்படின்னா டுவெல் வச்சு இன்னும் இன்னொன்று கிடச்சிடும் அப்படிதானே ஸோ ஃபைவ் டுவெல்ஸாக சிக்ஸ்டி அப்போ என்ன பண்ணணும் அந்த டுவெல்ல எடுத்துக்கோங்க ரைட்டாக அப்போ கீழே சிக்ஸ்டி வந்துடுது மேலே என்ன வரும் மேலே வந்து உங்களுக்கு டுவெல் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தாறு ஸோ மைனஸ் முப்பத்தாறு அப்போ ஆன்சர் என்னது ஃபஸ்ட்டு நம்பருக்கு வந்து மைனஸ் முப்பத்தாவது சிக்ஸ்டி எதனால் எளிச்சியம் எடுத்தேன் அப்படின்னா கீழே பார்த்து நம்பர்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படி வேறு மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நினைச்சே முடியாது பெருசோச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படி இனாமல்ஸ் எல்லாம் சேம் ஆகணும் அப்படின்னா எளிச்சியம் எடுத்துகிட்டு அது ஈக்குவல் பண்ணிக்கலாம் மார்த்தம் பாருங்கள் என்ன இருக்கு நிறைய கீட்சு வச்சிடணும் ஓகே செவன் பை டென் இருக்கா கழிச்சுடும் ஓகே செவன் பை டென்னு இருக்குது அப்போது பத்து கூட எதை இன்டூ பண்ணால் அறுபது கிடைக்கும் பத்து கூட ஆற இன்ட்டு பண்ணால் அறுபது கிடச்சிடும் அப்போ கீழே அறுபது நான் போட்டுக்கிடுவேன் பென் எடுக்கலை ஓகே கீழே நான் அறுபது போட்டுக்கிடுவேன் ஸோ மேலே என்ன பண்ணுவோம் சிக்ஸால் போயிருக்கணும் சிக்ஸ் வந்து ஃபார்ட்டி டூ ஸோ மைனஸ் ஃபார்ட்டி டூ ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ ஃபிஃப்டின் பை டுவெண்ட்டி ஃபோர்டின் பை தேர்ட்டி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனல் ஆன்சர் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணிங்கோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்புடின்னா அசனிங் அடலை சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் ஃபிஃப்டின் பை டுவெண்ட்டி சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மைனஸ் ஃபிஃப்டி பை டுவெண்ட்டி அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைஸில் செவன் பை மைனஸ்டுன்னு வரும் அப்புறம் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் அப்புறம் மைனஸ் எயிட் பை ஃபிஃப்டீன் லாஸ்ட்டாக ஃபோர்டின் பை மைனஸ் தேர்ட்டி சிதா வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் ஸோ மெத்தடை சொல்லி கொடுத்துட்டேன் ஒவ்வொன்னா போட்டு பார்த்து ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா ஸோ ரொம்ப ஈஸி தான் பட் ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரி வராட்டி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைண்ட் ரேஷனல் நம்பர் பிட்வீன் ஒன் பை த்ரீ அண்ட் ஃபைவ் பை நைன் சரியா ஸோ ஒன் பை த்ரீக்கும் ஃபைவ் பை நைனுக்கும் மேலே இருக்கக்கூடிய ரேஷன் நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை கண்டுபிடிக்கிறது ரெண்டு மெத்தட் இருக்குது ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தால் போதும் ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தால் போதுமானது அப்போ என்ன பண்ணுவீங்க எடுக்கலாமா ஸோ ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பை நைன் பை டூ எடுத்துக்கலாமா ஸோ எல்சியம் என்ன வரும் த்ரீக்கும் நைனுக்கு எல்சியம் என்ன நைனு ஸோ எனக்கு கீழே போட்டாச்சு ஸோ த்ரீ கூட எதை இன்டு பண்ணால் நைன் வரும் த்ரீ ஸோ த்ரீ மேலே இன்டு பண்ணுவேன் ஸோ த்ரீ ரைட்டா ஸோ ப்ளஸ் நைன் கூட எதை இன்டு பண்ணால் நைன் வரும் ஒன்று ஸோ ஒன் இன்டு ஃபைவ் ஃபைவ் போட்டாச்சு ஸோ ஃபைவ் த்ரீ சார் என்னது சாரி ஃபைவ் ப்ளஸ் என்னது எயிட் அப்படி எயிட் பை நயன் இங்கே ஒரு டூ இருக்குது அப்படி தானே ஸோ இங்கே ஒரு டூ போட்டுக்கலாமா இதை கட் பண்ணது ஃபோர் ஸோ ஃபோர் பை நயன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர் சரியா ஸோ இது கடையில் அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒன் பை த்ரீக்கும் ஃபைவ் பை நைனுக்கும் இடையில ஒரு ரேஷன் நம்பர் கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் நம்பர் எது அப்புடின்னா ஃபோர் பை நயன் ரைட்டா தான் கொஸ்டின் இவ்வளோ தான் ஆன்சர் இதை விட்டுட்டு சுற்றி வளர்ச்சி டைம்லாம் போட்டு கஷ்டப்பட அவசியமே இல்லை ஜஸ்ட்டு நம்பர் எடுக்க போகிறீங்க ஆவரேஜ் போட போகிறீங்க கண்டுபிடிக்க போகிறீங்க இது ஒரு மெத்தடு ரைட்டா ஸோ அடுத்த கொஸ்டின்ல அடுத்த மெத்தட் பார்ப்போம் ரைட்டாக ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் அட்லீஸ்ட் டூ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் மைனஸ் த்ரீ பை ஃபோர் அண்ட் மைனஸ் டூ பை ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒன்று பார்த்த கொஸ்டினில் ஒன்று கேட்டிருந்தாங்க ரைட்டா அதனால நான் ஆவரேஜ் மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தேன் ஸோ ரெண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா நிறையா நம்பர்ஸ் வரும் அதோ ரெண்டு நம்பர்ஸ் கிடையாது ரேஷன் நம்பர்ஸ் ரெண்டு தான் இருக்கா அப்படின்னா கிடையாது ரெண்டுக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு ரெண்டுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க எப்படி கொஸ்டின்னு கேட்பாங்க அப்படின்னா ஸோ ரெண்டுக்கும் ரெண்டு நம்பர்ஸ் இடையிலேயும் இருக்கிற ரேஷன் நம்பர்ஸ் வரக்கூடிய சாய்ஸ் எது அதில் எது வந்து வர வாய்ப்பு இல்லை அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரியா ஸோ நீ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும் எதனா வரும்னு தெரிஞ்சுக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் பஸ் என்ன பண்ணுங்க டினாமினேஸ் இருக்கிற ஃபைவ் ஃபோரும் அது இன்ட்டு பண்ணிக்கோங்க ஸோ டொண்ட்டின்னு போட்டுக்கோங்க அடுத்த என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபைவையும் இந்த த்ரீ இன்டு பண்ணிக்கோங்க ஸோ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் ஸோ மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஃபிஃப்டீன் இது ஒரு நம்பர் ரைட்டா அடுத்தது சேம் தான் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி அதை போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ சார் எயிட்டு ஸோ மைனஸ் எயிட்டுன்னு இருக்குது ரைட்டா ஸோ மைனஸ் எயிட்டு அப்போது இது ஒரு நம்பரு இது ஒரு நம்பர் சரியா ஸோ மாற்றிக்கிறேன் இது ஒரு நம்பரு இது ஒரு நம்பர் அப்புறம் என்ன கேட்டிருக்கான் அட்லீஸ்ட் டூ ரேஷனல் நம்பர்ஸ் அப்போ அந்த ரெண்டு ரேஷனல் நம்பரும் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ மைனஸ் எயிட்டுக்கும் மைனஸ் ஃபிஃப்டீனுக்கும் இடையில எந்த நம்பர்ஸ் எடுத்தாலும் சரி அதான் உங்களுக்கான ஆன்சர் ஸோ ஆன்சர் என்ன சொல்லுவேன் மைனஸ் அது மைனஸ் ஃபிஃப்டீனுக்கும் ஸோ மைனஸ் நைன் பை டுவெண்ட்டி சொல்லலாம் மைனஸ் டென் பை டுவெண்ட்டி சொல்லலாம் மைனஸ் லெவன் பை டுவெண்ட்டி சொல்லலாம் மைனஸ் ஃபோர்டீன் பை டுவெண்ட்டி சொல்லலாம் எதுனாலும் சரி அந்த இருந்து ஃபிஃப்டினுக்குள்ளே எந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஆன்சர் சொல்லிக்கலாம் எல்லாமே எங்கே தான் வரும் உங்களுக்கு இந்த கேப்புக்குள்ள தான் வரும் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிவைட் பண்ணி பாயிண்டில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இப்போ தான் வரும் இந்த மத்தியில் யூஸ் பண்ணிக்கோங்க எதுனாலும் ஓகே இதுக்கும் ஆவரேஜ் தான் வரும் இதுக்கும் ஆவரேஜ் தான் கண்டிப்பாக வரும் பட் இருந்தாலும் அதை விட இது ஈஸி சரியா ஓகே ஸோ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் நைனோடய இந்த பார்ட் ஒன் முடிஞ்சிச்சு ஸோ பார்ட் டூவில் வந்து இந்த சம்ஸ்அப் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ நான் பார்ட் டூ அப்லோட் பண்ணக்கு முன்னாடி தயவு செஞ்சு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் புக்கு லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் இருக்க எஸ்ஐஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னாக ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருக்க மட்டும் என்ன பண்ணுங்கள் பார்ட் டூவில் நீ வீடியோஸ் பார்க்க வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரியா ஸோ பார்ட் உங்களுக்கு உங்கள் தெரியாக்கோஸ் மட்டும் பார்க்க வாங்க பட் நீங்கள் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணணும் அதுக்காண்டி தான் ஒரு வீடியோக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் உங்களுக்கு நம்ம பிரேக் கொடுக்குறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பாருங்கள் முடியாத பட்சத்தில் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் புக்கு லிங்க் இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க அதை தாண்டி சமைச்சி புக்கு போக ஏதாச்சும் புக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்க்ரிப்ஷனில் புக் ரிவ்யூஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சமைச்சிரு புக்ஸு போக டீன்பிசியாக இருக்கட்டும் எந்த ஒரு சனாலும் இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான புக்ஸ்க்கான புக்ஸ் ரிவ்யூ கொடுத்துருப்போம் அதை பார்த்து பிடிச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி சரியா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவசம் பார்க்கலாம் தேங்க்யூ